நம்ம விஜய் ஸ்டார்ஸோட சேர்ந்து பேச போறது. விஜய் ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்ப போய் உட்காருங்க. இதை வச்சு இன்னும் டிஸ் செய்யலாம் சார். இந்த லட்டை ரெண்டா கட் பண்ணா கட்லட். என்ன பார்த்தா உங்களுக்கு எழுச்சலா இருக்காடா? ஆமாங்கய்யா. ரொம்ப முடியலையோ? ஆமாங்கய்யா. ரொம்ப கோவம் வருதோடா? ஆமாங்க, நிறைய வருதுங்க. போக்ஸும் அப்படியே இருக்கு. இன்னைக்கு நம்ம பின்னால இருக்கிறது முழுக்க விஜய் ஸ்டார்ஸ் இருக்காங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழும்படம் காடு இந்த வீடியோக்கு ஒலைக்கு போடு. மதுரை வாயோயாம பேசுது. என்ன முத்து, நான் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்திருக்கேன். போய் அப்படியே அதே பிசிக்ஸ். அவர் ஒரு 15 வருஷமா அப்படியே தான் இருக்காரு. சந்தோஷமா இருக்கு. அவங்க வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணல. நாங்க ரூம்ல இருக்கும் போது எங்க கிட்ட வந்து செல்ஃபீஸ் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எங்களை எவ்வளவு பிடிக்கும். கொஞ்சம் போது கொஞ்சம் போதா இப்படி பண்ணுவாங்க? யார பார்த்த உடனேயும் டக்குனு போய் அவங்கள்ட்ட கை கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. மதுரா முத்து சார் பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஜோக்ஸும் அப்படியே இருக்கு. சரணம்ல ஒரு கால்முளைத்த பூவை பாட்டு, அதுல பார்த்து ரொம்ப போட்டாண்டா நங்கூரத்தை. ஏ மாஸ்டர், இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? இப்போ ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல போறதுக்குனால விஷயம் இப்ப என் கைக்கு வரும். அந்த வந்தா தான் எனக்கே செக்மெண்ட். என்ன சிரிக்கிற? நீங்க ரொம்ப குறும்புங்க. பந்தை வீசடா அப்ரசன்டி. எங்க விக்ராம்பர் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரிடமும் ஒரு பரிசு இருக்கிறது. நீங்க சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பரிசு வேணும்னு. அவங்கள தூக்கி போடலாம், அவங்க அதை பிடிச்சுப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க அந்த தீபாவளி பரிசை வாங்கிக்கலாம். அது ஒரு கப்போ என்ன பாம்பா உள்ள என்ன வச்சு எனக்காவது சொல்லலாம்ல. சல்லி சல்லியா ஓடிச்சே அந்த பள்ளி. வாய உரா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்க ஐயா. பிங்க் டிரஸ். இந்த பொண்ணு ஆக்சுவலி கியூட்டா இருக்கா, அதனால வந்து இந்த பொண்ணை சூஸ் பண்ணேன். எனக்கு என்ன லாஜிக் புரியல. ஒரு பச்சுக்க பரிசு கரெக்டா கண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப பிளசன்ட்டா இருக்காங்க. ஸ்ட வந்து பிளசன்ட்டா சூப்பரா இருக்கும்ல. உங்களுக்கு புரியுது சார், அந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது. யாரும் பரிசை பெற விரும்புகிறீர்கள் முத்து? அண்ணன் மேல இருக்க பயம் போயிருச்சு. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு கட்டு மேட்டு மேட்டு. நோ சார், நான் ரொம்ப டீசன்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். பால் இப்படி கோபால்
பாப்பாக்கு அண்ணா வழக்கம் போல பக்கத்து வீட்டுக்கு போட்டீங்க. வந்ததுல இருந்தே இங்க இருந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாரு இவரு. என்னோட பையன் பேரும் சபரியா, அவரு கொடுத்தா சந்தோஷம். இது நியாயமா? விஜய் டிவி ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதுல எனக்கு இவங்களோட மேனரிசம் ரொம்ப பிடிக்கும், இவங்களோட இந்த செய்கை இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இங்க வந்திருக்கவங்க ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரே, நான் என்ன பண்ணுவேன் சார்? அந்த கௌதம் அண்ணன் பொண்ணுங்கள்ட்ட நிறைய ஏமாத்திருப்பாரு. இல்ல இல்ல படத்துல நடிச்சது மட்டும் சொல்லுப்பா. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. மாட்டும் போது ஒரு திருட்டு மூலி முழிப்பாரு, அது ஒரு தடவை முழிச்சு காட்டினா வந்து நல்லா இருக்கும். கிடையாது பாருங்க.